அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து பொருளாதார ரீதியா நல்லா உயர்ந்தவர், அதாவது இந்த ரெண்டாவது பாவம் நல்லா வலுத்திருந்து சுக்கிரனும் நல்லா வலுத்திருந்து ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தியும் நல்லா இருந்து பொருளாதார ரீதியா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னா, ரெண்டாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 5-9ங்கிறது பெரிய அளவுக்கு வலுவாக இருக்காது. அதுதான் இந்த ஜாதகத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ஜாதகம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 27/10/1968 27/10/1968 நேரம் வந்து 6:33:40 ஈவினிங் பிஎம். பிறந்த ஊர் வந்து வேலூரில் பிறந்திருக்காரு. லேட்டிடியூட் லாங்கிடியூட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்து வரக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை நான் கொடுத்துட்றேன். இந்த ஜாதகர் பிறக்கும் போது நடந்த தசா இருப்பு வந்து தசா இருப்பு பிறக்கும் போது வந்து சூரிய தசை 5 வருடம் 4 மாதம் 18 நாள் 5 வருடம் 4 மாதம் 18 நாள் சூரிய திசையில் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகர் என்ன அப்படின்னா, ஒரு போன ஜாதகம் மாதிரி இவரும் கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் இந்த லைனில் தான் இருக்காரு. அப்படி பொருளாதார ரீதியாக அப்போ என்னன்னா, இவருக்கு அவரும் கிட்டத்தட்ட நண்பர்கள் மாதிரி, அதனால் ரெண்டு பேர் ஜாதகம் பக்கத்து பக்கத்தில் நான் போடலாம் அப்படிங்கிறதா எடுத்தது. நான் அந்த நேரத்தில் நான் கிட்டத்தட்ட குறிச்சு வைத்தால் அது அவர் ஜாதகத்தையும் ஒரு ரெஃபரன்ஸ் ஜாதகமாக எடுத்துக்கிறேன். இங்கே இவர் வந்து இவர் ஜாதகத்தில் எப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஜாதகத்தில் 2வது பாவத்துடைய ஆரம்ப முனையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தினுடைய பாவநிலை, கிரக நிலை, ஜாதகத்துடைய பாவத்தொடர்பு, கிரக தொடர்பு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம ஜாதகத்துக்கு போவோம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த ஜாதகம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 27/10/1968 பிறந்த நேரம் வந்து 6:33:40 கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அவர் அளித்த நேரம் வந்து 6:30. பிறந்த ஊர் வந்து வேலூர். நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் 1வது பாதம் தனுசு ராசி, லக்னம் வந்து மேஷ லக்னம், பரணி 4வது பாதத்தில் லக்னம் விழுந்திருக்கு. பிறக்கும் போது இருந்த தசை இருப்பு வந்து சூரிய தசை 5 வருஷம் 4 மாதம் 18 நாள். இப்போ நடக்கிற தசாபுத்தி வந்து குரு தசையில் சந்திர புத்தியில் புதனுடைய அந்தரம், சந்திரனுடைய சூட்சமம். ரூலிங் பிளானட் வந்து விநாயகருடைய காலுக்கு கீழே நம்ம போட்டிருப்போம். அதாவது ஆளுங்கிரகம் வந்து 29/9/2017 10:37:26 காலையில் அந்த ஜாதகத்தை ரூலிங் பிளானட் போட்டுருவோம். அந்த ரூலிங் பிளானட்டை தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா அடுத்த பேஜில் வந்து அந்த ரூலிங் பிளானட்டில் வந்து லக்னத்தோடைய நிலையை, ஆளுங்கிரகத்தோடைய லக்னத்தினுடைய நிலையை எடுத்து சந்திரனோடக்கும் எப்படி லிங்க் பண்ணியிருக்குன்னு அப்படின்னு காமிச்சிருப்பேன். அப்போ என்னென்னா, அது கொஞ்சம் நிறைய கோடு கூட போகிறது வந்து நிறைய பேருக்கு கண்ணில் சரியாக புரியாமல் இருக்கும், அதனால தான் இங்கே தெரியாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். இப்போது அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ், இந்த பேஜ் வந்து கேபி முறையில் முழுசாக கணிக்கப்பட்ட இந்த ஜாதகத்தில் ஆளுங்கிரகத்தில் சந்திரனுடைய உபநட்சத்திரம் புதனும் சுக்கரனும் பிறந்த நேரத்தில் லக்னத்துக்கு புதன் புதனாக போட்டிருப்பேன், சுக்கரனும் அங்கே போட்டிருப்பேன். அது எப்படி ஆரம்பம் இருக்குன்னு நான் காமிச்சிருப்பேன், அதை பாருங்கள். அதாவது ஆளுங்கிரகத்தை, சந்திரனுடைய ஆளுங்கிரகத்தில் புதன் வந்து வலுவாக இருக்கும். அப்போ புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரமாக லக்னத்துக்கு வச்சுக்கிட்டு லக்ன நட்சத்திரத்தை சுக்கரனாகவே வச்சிட்டோம், அவ்வளோதான். அதேமாரி ஆளுங்கிரகத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் புதன் வந்து பிறக்கும் போது சந்திரனுடைய உபநட்சத்திரமாக வந்திருக்கு, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆளுங்கிரகத்தில் லக்னத்தோடைய சுக்கரன், அதாவது லக்னத்தோடைய உப உபநட்சத்திரம் சுக்கரன் வந்து பிறக்கும் போது சந்திரனுடைய சூட்சமமாக சுக்கரன் வந்திருக்கோம், அதுதான் அந்த மார்க் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். அதாவது ஆளுங்கிரகத்தில் உள்ள லக்னத்தோடைய உபநட்சத்திரத்தை பிறந்த நேரத்து சந்திரனுடைய அந்தரமாக, அதாவது உபோப நட்சத்திரமாக புதன் அப்படின்ற பிளானட்டை காமிச்சிருப்போம். அதேமாரி ஆளுங்கிரகத்தில் உள்ள லக்னத்துடைய WS, அதாவது உபோப நட்சத்திரத்தை பிறந்த நேரத்து சந்திரனுடைய சூட்சமமாக ட்ரிபிள் ஊன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே சுக்கரன் வச்சுருப்போம், அதுதான். அடுத்த பேஜியை பார்க்கும்போது
ஜாதக கட்டம், அதில் வந்து பாவ நிலையம், கிரக நிலையம், டிகிரி சுத்தமாக கணித்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருப்போம். இதுக்கு அடுத்த பேஜ் வந்து 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகம். 1வது பாவம் வந்து மேஷத்தில் பரணி 4 பாதத்தில் இருக்குது, அதனுடைய ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி இந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இதேமாதிரி 12 பாவத்தும் கொடுத்துருப்போம். 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரத்தை ரெட் கலரில் கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்த பேஜ் பாவத்துக்கு பார்த்த மாதிரி கிரகத்துக்கும் அது என்ன, ஒவ்வொரு பிளானட் என்ன ராசியில் இருக்குது, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அதனுடைய நட்சத்திர அதிபதி யார், உபநட்சத்திர அதிபதி யாருன்னு தெளிவாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு பிளானட்டுடைய உபநட்சத்திரத்தை க்ரீன் கலராகவும் ஒவ்வொரு பிளானட் நின்ற நட்சத்திரத்தை ரெட் கலர்லேயும் கொடுத்துருப்போம். இதுக்கு அடுத்த பேஜ், இந்த பேஜில் வந்து 9 கிரகம் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக எந்தெந்த பாவங்களையும் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். எல்லா ஒவ்வொரு பிளானட்டும் என்னென்ன பாவத்தை தொடர்பு கொண்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த பேஜ் வந்து 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்கள் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கடைசி பேஜ், இந்த பேஜ் வந்து 9 கிரகமும் 12 பாவமும் ஏற்கனவே பார்த்த அதே பேஜை ஒரே ஸ்க்ரீனில் கொண்டாந்துருக்கோம். இதில் ப்ளஸ் குறி போட்டது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைங்கிறதால, அதனுடைய உபநட்சத்திரத்துலையும் எந்த கிரகம் இல்லைங்கிறதால சுக்கரனுக்கும் கேதுக்கும் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருப்போம். அதுதான் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு அந்த டாப்புங்கிற ராகுக்கும் ஏன் டாப்புன்னு போட்டிருக்குன்னா, அதனுடைய சாரத்தில் சுய சாரத்தில் சுய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதால. இப்போ செவ்வாய் எடுத்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோட உபநட்சத்திரத்தில் இருக்கும், அதனால் அந்த டாப்புன்னு ஒரு சிம்பிள். ராகு எடுத்திங்கன்னா சந்திரனுடைய ராகு சனியோட நட்சத்திரத்தில் ராகோட உபநட்சத்திரத்தில் இருக்கும், அதனால் அந்த ராகுக்கு டாப்புன்னு ஒன்று போட்டிருப்போம். அதுதான் சார். மற்றபடி இப்போ நான் ஜாதக ஆய்வுக்கு நம்ம போவோம். இந்த ஜாதகத்தில் 2வது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் யாருன்னா சுக்கரன். அதாவது போன ஜாதகத்தில் பார்க்கும்போதும் 2வது பாவத்துடைய ஆரம்ப முனை சுக்கரன் தான், இதுவும் சுக்கரன் தான். அதனால் வந்து இதில் பார்க்கும்போது 2வது பாவத்துடைய ஆரம்ப முனை சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது 2வது பாவத்துடைய ஆரம்ப முனை உபநட்சத்திரம் சுக்கரனாக வந்துட்டாவே எப்போதுமே, அதாவது இந்த காரகோ பாவ நாஸ்திங்கிற அமைப்பு இருக்கா இல்லையா அல்லது காரகோ பாவ விருத்தியான்னு பார்க்கணும். அதாவது பொதுவாகவே 5வது வீட்டுக்கு குரு வரக்கூடாது, 7வது வீட்டில் சுக்கரன் இருக்கக்கூடாது இப்படின்னு நம்ம பொதுவாக பழைய முறையில் சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த வீட்டுக்குள்ளான காரகனே அந்த வீட்டில் உட்காரும் போது அது பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பிளானட் வந்து அதே இடத்துல உட்காரும் போது அது பாவ வழியாகவும் கெட்டு போச்சுன்னா அது கிரக காரகத்தின் டோட்டலாக அது கெடுத்துக்கும். அப்போது பாவ வழியாக விருத்தி ஆனவங்களுடைய இதுவும் யாருக்கும் தெரியாது. எப்பவுமே நமக்கு கெட்ட விஷயந்தான் அதிகமாக எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன், இன்றைக்கி கொரோனாவில் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 36,000 பேர் கொரோனா வருது, அதில் இறக்குறவங்க ஒரு 300-350 பேர். அப்போ பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 1% தான் இறக்குறாங்க, 99% நல்லாவே வந்துடுறாங்க, 98% நல்லாவே வந்துடுறாங்க. அப்போ அந்த 2% தான் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாருக்கும் பயத்தை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அந்த பாவத்துக்கு உண்டான கிரகமே அங்கே வரும்போது அது கெட்டு போனால் தான் பிரச்சனை கொடுக்கும், நல்லா இருந்தால் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா போன ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது வீட்டு உபநட்சத்திரமான 2வது பாவத்தில் உபநட்சத்திரம் சுக்கரன் வந்து அங்கே 9வது வீட்டை காமிக்கத்தால் அந்த பாவக்கார அதாவது பாவக்காரகம் கெட்டு போச்சு, காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இந்த ஜாதகம் உல்டா, இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது 2வது வீட்டு சப்லாட சுக்கரன், அந்த சுக்கரன் வந்து சனியோட சாரத்தில், சுக்கரன் சனியோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ சனியோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. இது ஒரு நிமிஷம், கலர் கொஞ்சம் திடீர்னு மாறும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்றதால இது வேறு கலர் தான். இது சனியோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. 2வது வீட்டு உபநட்சத்திரமான சுக்கரன் வேற எதுக்குன்னா வீட்டுக்கு வருதுன்னா 2, 5, 11 அப்புறம் 12. சுக்கரன் வந்து 2, 5, 11, 12 இந்த 4 பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வராது. இவர் நின்ற நட்சத்திரம் சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 2வது வீட்டு உபநட்சத்திரம் சனி வந்து எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வரலை,
ஆனால் ஜாதகத்தில் நாலுக்கும் ஆறுக்கும் வராது. அப்போ அந்த நாலு ஆறுக்கு உபோப நட்சத்திரமாக வராரு. அதை நம்ம போட்டுக்கிறோம் இங்கே, நாலுக்கும் ஆறுக்கும் உபோப நட்சத்திரமாக வராரு. அதுக்கப்புறம் ராகு, ராகு வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ப்போம், நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திரம் காட்டிய நாலாவது வீட்டுக்கு இது எட்டாவது, இது வந்து ஆறாவது வீடாக போயிடுது. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தடுக்க முடியாது. அப்போ இது வந்து சப்தம பாவம்னா, ஏழு ஏழு பாவமாக வந்தால் சப்தம பாவம்னுவோம். இது பரிணாம பாவம், நாலு ஆறுன்னு வந்துட்டாவே இங்கே மூணு அஞ்சுன்னு வந்தால் தான் இது உடைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆறாம் பாவம் நாலாம் பாவத்தோடு சேர்ந்து வருது. எப்போ இங்கே நாலு வேலை செய்தால் அப்போ ஒம்பது வேலை செய்யாது. ஒம்பது வேலை செய்யும் போது ஆறாம் பாவம் அப்படியே டெவலப் ஆகிடுது. அப்போ நாலு ஆறுங்கிறது அப்படியே வந்துருத்தால இந்த நாலு ஆறுங்கிறது ரெண்டாம் பாவத்தையும் டெவலப் பண்ண தான் செய்யும். அப்போ ரெண்டாம் பாவத்தையும் போட்டுக்கலாம். பன்னிரெண்டாவது வீட்டையும் டெவலப் பண்ண தான் செய்யும். பன்னிரெண்டாவது டெவலப் பண்ணதான் முதலீடுகள் மூலமாக வருமானம், ரெண்டாவது பாவத்தின் மூலமாக நாலு ஆறு தொடர்பு கொள்ளுது, ஐந்தாவது பாவத்தின் வழியாக நாலு ஆறு தொடர்பு கொள்ளுது, பதினோராவது பாவத்தின் வழியாக நாலு ஆறு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐந்து பதினொன்று பலவீனமாயிட்டு ரெண்டு பன்னெண்டுங்கிறது டெவலப் ஆகிடுது. அப்போ இது நல்ல அமைப்பு தான். இங்கே பன்னெண்டு இருக்கேன்னு யாரும் கவலைப்படக்கூடாது. நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் பன்னெண்டு வந்தால் தான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். எட்டாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்? எதிர்பாராத தன லாபம். இங்க செயல்படக்கூடிய பாவம் ரெண்டு, செயல்படுத்தக்கூடிய பாவம் எட்டு. இதே வந்து ரெண்டு எட்டு தொடர்பு கொண்டா பணம் திருடு போதல். அதே மாதிரி ரெண்டாவது பாவம் பன்னெண்டு தொடர்பு கொண்டா என்ன சொல்லுவோம்னா பணம் காணாம போதல். விரயம் சொல்லுவோம். ஏன்னா லக்னத்துக்கு பன்னெண்டு, எட்டு திருடுக்கும் காணாம போறது என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தான். ஆனால் இது மன உணர்ச்சல் அதிகமாக கொடுக்கும். இந்த மன உணர்ச்சல் நம்ம நம்ம கண் எதிர்க்க நம்மளை நம்ம எடுத்துட்டு போற மாதிரி, இது வழி பெரிய மாதிரி. ரெண்டு எட்டுன போது மற்றவங்ககிட்ட ஏமாந்து பணத்தை விடுற மாதிரி, இது வந்து வலி அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டு பன்னெண்டு வந்து ரெண்டு தொடர்பு கொண்டா முதலீடு மூலமாக பணம் அதி கிடைத்தல், முதலீடு மூலமாக மூலமாக தனலாபம். ஏன்னா இங்க செயல்படக்கூடிய பாவம் ரெண்டு தான், செயல்படுத்தக்கூடிய பாவம் பன்னெண்டு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால இங்க பன்னெண்டு டெவலப் ஆகுது வச்சுட்டு இங்க பன்னெண்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பயப்படக்கூடாது. அப்போ இங்கே வலுவாக செயல்படக்கூடிய பாவம் நாலு ஆறுங்கிறது வலுவாக செயல்படுது. அப்போ ரெண்டாவது பாவம் வந்து நல்ல வலுவாக இருக்குது. ரெண்டாவது பாவம் ரொம்ப வலுவாக இருக்கிற அமைப்புங்கிறது தனக்காரகன் வந்து நல்லா வலுவாக இருக்காரு. அதேமாரி ஜாதகத்தில் பார்க்கும்போது இது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அது வந்து பெரிய இது ஸ்திர ராசியில் தான் இருக்குது. இந்த சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் இருக்கும். விருச்சிக ராசியில், ஸ்திர ராசியில், ரெண்டாவது நீர் ராசியில் அப்படின் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது விருச்சிக ராசின்னு பார்க்கும்போது நீர் ராசி ஆகுது, அது ஸ்திர ராசி ஆகும்போது தன்னுடைய பணம் வந்து வேற எங்கேயும் போகாமல் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நல்ல விஷயத்துக்காக அது பணத்தை சம்பாதிச்சு அதை வீடு வாங்கிறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, அந்த மாதிரி தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா தனக்காரகன் சுக்கரனை பார்த்தாச்சு. இன்னொரு தனக்காரகன் குரு எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். குரு நல்லா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இருக்கு. தனக்காரகன் குரு வந்து இந்த ஜாதகத்தில் சூரியனோட சாரத்தில் சனியோட உபநட்சத்திரம். இந்த குரு வந்து ஜாதகத்தில் நாலாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருவார், பத்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருவார், நாலு பத்துக்கு உபநட்சத்திரமாக வருவார். அதுக்கப்புறம் சூரியனுடைய சாரத்தில், சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து எங்குமே இல்லை, பாவமுனையில் எங்குமே இல்லை, உபநட்சத்திரமாகவும் இல்லை, உபோப நட்சத்திரமாகவும் இல்லை, நட்சத்திரமாகவும் இல்லை. ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்காருன்னா, அவர் ஏற்கனவே ஜாதக கட்டத்தில் இந்த இதுவுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருப்பேன் ஸ்க்ரீன்ஷாட்டில், ஜாதக கட்டத்தில் துலா ராசியில் பத்து டிகிரியில் இருக்கார். துலா ராசியில் பத்து டிகிரியில் இருக்கிறதால துலா ராசியில் ஏழாவது பாவம் ஆரம்பிக்குது. இருபத்தி நாலு டிகிரியில் ஏழாவது பாவம் ஆரம்பிக்குது. ஆனால் சூரியன் பத்து டிகிரியில் இருக்கிறதால சூரியன் வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ ஆறுன்னு போட்டுக்கிறாரு இல்லை. அதுக்கப்புறம் சனி, சனி வந்து இந்த ஜாதகத்தில் அதே மாதிரி நாலு ஆறு.
குரு வந்து நாலு. அப்ப என்ன ஆகுது, நாலு ஆறு பத்து. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க பாவ காரகமும் கிரக, அதாவது தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவும் நல்லா இருக்கு, சுக்கரன் மெயினா சொல்லக்கூடிய சுக்கரனும் ஜாதகத்துல நாலு ஆறு தொடர்பு கொள்ளுது, ரெண்டாம் பாவத்து உபநட்சத்திரமா வந்து நாலு ஆறு தொடர்பு கொள்ளுது. இந்த குருவும் நல்லா இருக்கதால இந்த ஜாதகம் வந்து பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பாவ காரகமும் நல்லா இருக்கு, கிரக காரகம் சொல்லக்கூடியதும் நல்லா இருக்கு, இனிமேல்ட்டு தசா புத்தி நல்லா இருந்தா போதும். இப்ப லக்ன பாவம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை. ஏன்னா பாவக்காரம் கிரகக்காரம் நல்லா இருக்கத்தால லக்ன பாவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு பார்வை பார்ப்போம். இந்த ஜாதகத்துல லக்ன சப்ளாடி யாரு, புதன். புதன் வந்து எப்படி இருக்குன்னா, சந்திரனோட சாரத்துல சூரியனோட உபநட்சத்திரத்துல இருக்கு. லக்ன சப்ளாடு புதன். இந்த புதன் இந்த ஜாதகத்துல சூரியனுடைய சந்திரனுடைய சாரத்தில் சூரியனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரனுடைய சாரத்தில் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ புதன் வந்து இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் உபநட்சத்திரமாக வராருன்னா, ஒன்றாவது வீட்டுக்கு வராரு, அதுக்கப்புறம் ஆறாவது வீட்டுக்கு வராரு, ஏழாவது வீட்டுக்கு வராரு. ஒன்று ஆறு ஏழு. அப்போ ஒன்று ஆறு ஏழு. ஏற்கனவே ஒரு பத்து வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், சாதனையாளர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது லக்ன பாவத்தோட உபநட்சத்திரமும் ஆறாம் பாவத்தோட உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக ஒருத்தருக்கு இருந்தால் இயற்கையாகவே அவங்க வந்து நல்ல ஒரு தில்லா ரொம்ப ஆளுமையோடு இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு ஒரு ரூல்ஸில் சொல்லியிருப்போம். பத்து வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சாதனையாளர்கள் யார் அப்படின்ட்டு. இந்த மலை ஏறத்தை பற்றியும் ரெண்டாவது இந்த விண்வெளிக்கு போகிறத பற்றியும் ஒரு மேடம் ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, முத்துலட்சுமின்னு ஒரு மேடம் திருநெல்வேலிருந்து கேட்டிருப்பாங்க. அவங்க கேள்விக்கு பதில் சொல்லும்போது லக்ன பாவத்தோடைய சப்ளாடும் ஆறாவது வீட்டு சப்ளாடும் ஒரே கிரகமாக இருந்தால் அது சிறப்புன்னு சொல்லியிருப்போம். அந்த ரூல் இங்கே அப்ளை ஆகுது பாருங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அது நின்ற ஸ்டார் சப்புன்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் சந்திரன் வந்து மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வராது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். வேறு என்ன பண்றது, மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் இந்த சந்திரன் வந்து உபநட்சத்திரமாக வர்றதுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். எட்டாவது வீட்டுக்கு வராமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எட்டாவது வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் மீண்டும் சூரியன் வந்து ஜாதகத்தில் ஆறாவது வீட்டுக்கு வராரு, ஓகேங்களா. ஆறுன்னு வரும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே மூணுக்கும் எட்டுக்கும் சப்ளாடாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா மூணு தான் வீரியமாக வேலை செய்யும், எட்டு கம்மியாயிடும். ஏன்னா மூணு எட்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீட்டாக போயிடுது இல்லையா. அதனால் இந்த மூணாவது வீட்டுக்கு இந்த ஆறாவது வீடுங்கிறது உங்களுக்கு நாலாவது பாவமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அது மூணாவது பாவம் வேலை செஞ்சு அப்புறம் கட்டாயிடும். இருந்தாலும் உடனடியாக கட்டாகாது, அதனால் மூணாம் பாவம் ஓரளவுக்கு இயங்கும். அப்படி இயங்கும் போது எட்டாம் பாவம் வேலை செய்யாமல் போயிடும், ஓகேங்களா. அதனால் நம்ம மூணு ஆறுனே போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் இந்த லக்ன கொடுப்பினையும் கொஞ்சம் வீரி கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் என்னென்னா லக்ன சப்பாடு ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளலை, ஓகேங்களா. ஆறுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆறாம் பாவம் டாமினேட்டடாக ஆகிடுது. லக்ன சப்ளாடு வந்து ஆறுக்கும் சப்ளாடாக இருக்கிற அமைப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மூணு ஆறுன்னு வரும்போது மூணு ஆறுன்னு வந்துட்டா லக்ன சப்ளாடு யார் யாருக்கெல்லாம் மூணு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணு ஆறு பத்து பதினொன்று வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிற வகையில் வரத்தால இந்த மூணு ஆறுன்னு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாம் ரொம்ப போல்டாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. கூட ஒரு எட்டு வரும்போது கொஞ்சம் முன்கோபமும் அதிகமாக இருக்கும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முன்கோபம்னு சொல்கிறோங்க, படபடப்பு முன்கோபம் இது வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் இது வந்து ஒரு ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு ஜாதகமாக போயிடுது. ஏன்னா இந்த இரட்டைப்படை பாவங்கள் குறிப்பாக ரெண்டு ஆறு பத்து மெயினாக ஆறுங்கிறது லக்ன பாவத்தோடு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு தனித்தன்மை ஒன்று இருக்கும், அது வந்து இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாம் பாவத்தை கெடுக்கிற மாதிரி அமைப்பு இந்த லக்ன கொடுப்பு நிலை இல்லை, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜாதகம் நடந்த தசா புத்திகளை போய் பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் நடந்த தசா புத்திகளை போய் நம்ம பார்ப்போம். நம்ம தசா புத்திகள் இப்போ அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லா இடத்துக்கும் ஒன்பதாவது வீட்டை போய் பார்ப்போம். ஜென்ரலாக அதிர்ஷ்டமான அமைப்பு ஒருத்தருக்கு இருக்கா, ஒருத்தருக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக கிஃப்டட் இன்கம் மாதிரி வருமா, பூர்வீக சொத்துலாம் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பதாவது வீட்டை பார்ப்போம். பொதுவாக தனநிலை அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய புத்தகத்தில் நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டேன், சமீபத்தில் கண்டறிஞ்ச இது பிரகாரம் யார் யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கோ அவளுக்கு ஒன்பதாம் பாவம் கொஞ்சம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டிருந்தால் ஒரு கூடுதல் சிறப்பு. யாருன்னா அதாவது நம்ம கிஃப்டடாக வரக்கூடிய பணம், அதாவது உழைச்சி வரக்கூடிய பணங்கிறது ரெண்டு ஆறு பத்து, உழைக்காமல் வரக்கூடிய பணங்கிறது ஐந்து ஒம்பது, அதில் ஒன்பதாவது பாவம் கொஞ்சம் டாப்பாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஒன்பதாவது வீட்டு சப்ளாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் ஒன்பதாவது வீட்டு சப்ளாடு.
இந்த ராகு சனியோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ ராகு சனியோட சாரத்தில் சனியோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரம், அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது ஒரு கிஃப்டட் இன்கம் அதிர்ஷ்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ராகு வந்து சனியோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் ராகு வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம். அவருடைய சாரத்தில் சனி வேறு ஒன்பதாவது வீட்டுக்கு தகுந்த அதை அதை விட்டு வேறு எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வரல. இப்போ சனி சனின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சனி வந்து நாலு ஆறுக்கு உப நட்சத்திரம், அதுக்கப்புறம் ராகு மீண்டும் ஒன்பது தான், மீண்டும் அதே நாலு ஆறு தான். ஏன்னா ஒன்பதா நாலாவது வீட்டு கெடுக்கிற பாவம் மூணு ஒம்பது இல்லை, அப்போ நாலாவது பாவம் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்பதாவது பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். மேலே பார்த்தோம் இல்லையா அதே ரூல் தான் இங்கே. அப்போ ஒன்பதாவது பாவமும் இவருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்குது. நாலு ஆறுன்னு வரும்போது வீடு நிலம் வாகனம் சம்பந்தமான வகையில் ஜாதகம் இருக்குது, ஆறுன்னு போது அதை இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு. இது சம்பந்தமான விஷயங்கள் இயற்கையாகவே ஒரு ஒரு பாக்கியவானாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இது அதாவது நம்ம என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த துறைக்கு உண்டான பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான், ஒன்பதாவது வீடு அதுக்கு சாதகமாக இருந்தால் தான் அவங்க அந்த துறையில் வந்து நல்லா சிறப்பாக இருக்க முடியும். இப்போ இவர் இருக்கிற லைன் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கார், பெரிய பெரிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் புரோக்கரேஜ் பண்ணுறார், எல்லாம் வந்து க்ரோஸ் கணக்குக்கு மேலே தான். அப்போது மாதத்தில் ஒரு மூணு கிளைண்ட்டு நாலு கிளைண்ட்டு பண்ணாவே அவருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்துடும். அப்போது அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து என்ன அப்படின்னா ஓரளவுக்கு அதாவது ரியல் எஸ்டேட்டுக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளணும். அதில் மூணு ஆறுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் சம்மந்தமானது, ஆறாம் பாவங்கிறது வெறும் மூணுனா கொஞ்சம் கஷ்டம், ஆறுங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு லக்ன பாவம் மூணு தொடர்பு கொள்ளக்கூடாது, ஏன்னா அது நாலுக்கு பன்னெண்டாவது பாவம் இருக்கிறதால. அது கூட ஒரு ஆறு தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமும் நாலாம் பாவத்துக்கு அடுத்த பரிணாம பாவமும் ஏற்கிறதால ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிப்பார், அது வேணான்ட்டு வாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை, அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு அஞ்சு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் காமிப்பார், அது வேணுன்ட்டுருவாங்க. அந்த மாதிரி அமைப்பு மூணு ஆறுனா, வெறும் மூணுனா கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இருக்காது ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறவங்களுக்கு லக்னம் கொடுப்பினேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவர் ஜாதகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரியல் எஸ்டேட் துறைங்கிறதால அந்த துறைக்கு உண்டான பாவம் நல்லா இருக்கா. இப்போ நம்ம ரெண்டாம் பாவத்தை பாவத்தை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாவத்துக்கு துணை நிற்க நிற்கக்கூடிய பாவம் தான் இது. முதல்ல வந்து சுக்கரன் பாவக்காரகம் ரெண்டாம் பாவத்தை பார்த்துட்டோம், தனக்காரகன் சுக்கரனையும் குருவும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பினி எல்லா கேள்விகளுக்கும் லக்ன கொடுப்பினி நமக்கு வந்து மெயினாக ஒரு சைட்டில் வச்சுக்கிறோம். லக்னங்கிறது நம்ம சீட்டு கட்டில் எப்படி ஜோக்கர் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி லக்னங்கிறது ஒரு ஜோக்கர் மாதிரி நமக்கு பன்னெண்டு பாவத்தில் ஒரு சில பாவம் கெட்டு போச்சுன்னா லக்னத்தின் வழியாக சரிப்படுத்தலாம், ஓகேங்களா. அதனால் லக்ன கொடுப்பினி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாவங்கிறது இயற்கை தெய்வ அனுகிரகங்கள் சாதகமாக இருக்கான்னு பார்க்குறோம், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஜாதகத்தில் தசாபுத்திகள் பார்க்குறோம். தசாபுத்தியில் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை ஓடி இருக்கு, அதுக்கப்புறம் பத்து வருஷம் வரைக்கும் சந்திர தசை. அப்போ பதினஞ்சு வயசில் சந்திர தசை முடியுது, ஒரு ஏழு வயசு செவ்வாய் தசை, இருபத்தி ரெண்டு வயசில் செவ்வாய் தசை ஆரம்பிக்குது, அப்புறம் பதினெட்டு வருஷம் நாற்பது வயசு வரைக்கும் ராகு தசை ஆரம்பிக்குது. நாற்பது வயசு வரைக்கும் ராகு தசை, அப்புறம் ஒரு பதினாறு வயசு போட்டிங்கன்னா ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் குரு தசை. அப்போது இந்த ஜாதகத்தில் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ராகு தசையும் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் குரு தசையும் ஓடுது. அப்போ இந்த ராகு தசையும் குரு தசையும் இந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் என்னென்னா ராகு தசையை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தசாநாதன் ராகு நாலு ஆறு தொடர்பு கொள்றதால அழகாக வந்து அந்த ஜாதகத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த ராகு தசை சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்குது. அதாவது ஜாதகர் இருக்கிற லைன் வந்து ரியல் எஸ்டேட், கரெக்டாக இந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டு சப்தாடு வந்து நாலு ஆறுன்னு தொடர்பு கொள்றதால குறிப்பாக அந்த ராகு தசையில் அவருக்கு என்ன நடந்ததுன்னா வெளி மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு இந்த கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு லேண்டை வந்து பெரிய பெரிய லேண்டை வந்து அவர் புரோக்கரேஜ் பண்ணி கொடுத்தார். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கம்பெனிகளுக்கு வெளி மாநிலத்துக்கு வந்து வரவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த ஊரில் வந்து அந்த ஏரியாவில் வந்து எந்த யாரை போய் பார்க்கணும் தெரியாது. இவர் அழகாக இவர் இவர் கண்ணில் பட்டிருக்காங்க, இவர் போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு பெரிய பெரிய இடத்துக்கு வந்து மீடியேட்டராக இருந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆச்சு.
ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் ஒருத்தர் மீடியேட்டராக இருந்து சம்பாதிக்கிற அமைப்பு யாருக்கு இருக்குன்னா, ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் வந்து ஏதாவது வகையில் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும். அழகாக ஐந்தாவது வீட்டு சம்பாடு வந்து 2, 4, 6 தொடர்பு கொள்றதால அது உன்னதமான அமைப்பாக போச்சு. ஐந்தாவது வீட்டுக்கு சப்லாடு 11வது வீட்டுக்கு சப்லாடாக வந்துட்டதால, ரெண்டாவது வீட்டுக்கு சப்லாடு வந்து சுக்கரனாக இருந்து, ஐந்தாவது வீட்டுக்கு சப்லாடும் சுக்கரன், ரெண்டாவது வீட்டுக்கு சப்லாடும் சுக்கரன், 11வது வீட்டுக்கு சப்லாடும் சுக்கரன். பொதுவாக சுப கிரகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன தொழிலில் ஈடுபட்டிருக்கோமோ அந்த தொழிலுக்கு உண்டான பாவத்தோடைய சப்லாடு வந்து சுப கிரகமாக இருந்தால் ஒரு கூடுதல் சிறப்பு. ஒரு ஜோசியராக இருந்தார்னா அவர் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு சப்லாடு ஒரு சுப கிரகமாக இருந்தால், ஐந்தாவது வீட்டு ஒரு ஜோசியராக இருந்தார்னா அவர் ஐந்தாவது வீட்டு சப்லாடு வந்து சுப கிரகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஈஸியாக அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் வந்து நல்லாயிருக்கும். அதாவது இங்கே பாவம் தான் வேலை செய்துன்னு இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுப கிரகங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு போட்டுக்கிற சட்டன்னு நான் சொன்னாலும் கூட ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டதுன்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது 4வது பாவம், அதுக்கு சப்லாடு குரு சுப கிரகம். இவர் கமிஷன் பண்ணுற நிலையில் இருக்கார், கமிஷனுங்கிறது 5வது பாவம், அதுக்கு சப்லாடு வந்து சுக்கரன். அதனால் வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. லக்ன சப்லாடுன்றது புதன், அதுவும் சுப கிரகம். இந்த புதன் வந்து லக்ன சப்லாடாக இருக்கக்கூடிய புறன் 6-7 சப்லாடாக வந்துருந்ததால் 7வது பாவங்கிறது நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அதான் 7வது பாவம். அந்த 7வது வீட்டுக்கு சப்லாடு புதனாக போகிறதால புதன் அப்படிங்கிறத கிரகமே வந்து தந்திரம். 9 கிரகத்தில் என்னென்னா பலவீனமான கிரகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா புதனும் ஒன்று. ஆனால் புத்திசாலியான கிரகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், புதன் தான் 9 கிரகத்தில் புத்திசாலியான கிரகம்னா புதன் சொல்லுவோம். நம்ம உதாரணத்துக்கு 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு மிருகத்தை நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சிங்கம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா நம்ம சூரியனை சொல்லுவோம். புலி அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா செவ்வாயை சொல்லுவோம். யானை அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா குருவை சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம சொல்லும் போது புதனுக்கு யாரை சொல்லுவோம்னா நரியை சொல்லுவோம். நரி வந்து குள்ள நரின்னு சொல்லுவோம். அந்த நரி வந்து அவ்வளோ வந்து பெரிய அளவுக்கு ஒரு உடம்புல வந்து பலசாலி இல்லை, ஆனால் மூளை பலம் நரிக்கு ரொம்ப அதிகம். தந்திரம் அப்படிங்கிறது அதாவது ஒருத்தரை நம்ம ஈஸியாக வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம பழகும் போது அவங்ககிட்ட எப்படி அழகாக பேசுறது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து புதன். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் லக்ன சப்பாடு புதனாக இருக்கோ அவங்க ஈஸியாக எதிரிகளை வளர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் அதன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார் சப்பு எதுவாக இருந்தாலும் கூட ஒரு இயற்கையான அமைப்பு. அந்த லக்ன சப்லாடுங்கிறதுக்கு ஒரு பிளானட் இருக்குன்னா அது உள்ளுக்குள்ளவே 1, 6, 7 தொடர்பு கொள்வது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 9 நாளைக்கு ஒன் டைம் சந்திரன் வந்து புதனுடைய ஸ்டாரில் போகும்போது இந்த அமைப்புங்கிறது அப்படியே செயல்பட்டுட்டே இருக்கும். எப்போ மோசமான அமைப்புனா இந்த புதன் வந்து 1வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் சப்லாடாக இருக்குது, 1வது வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் சப்லாடாக இருந்தால் அது பிரச்சனையான அமைப்பு. அப்போ இந்த புதன் முக்கியமான அமைப்புங்கிறது அவருக்கு மெயினான அந்த 12 பாவத்தில் மெஜாரிட்டியான பிளானட் எல்லாமே சுப கிரகமாகவே வந்துடுச்சு. ஆகலாம் எல்லாமே, அதாவது இந்த 12 பாவத்தில் பாருங்கள், 1வது வீட்டுக்கு சப்லாடு வந்து நீங்கள் பாருங்கள் புதன், 2வது வீட்டுக்கு புதன், இது சந்திரன் வந்து நடுநிலையான பிளானட். அது வந்து நம்ம சுப கிரகணமும் சொல்ல முடியாது அசுப கிரகணமும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதால இது சுப கிரகமாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா குரு சுப கிரகம், சுப கிரகம், சுப கிரகம் எல்லாமே. ராகு மட்டும்தான் கொஞ்சம் அசுப கிரகம், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ராகு வந்து பாவ ரீதியாக அவரோட தொழிலுக்கு சாதகமாக போயிட்டதால அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. 9வது வீட்டு சப்பாடுங்கிறதால ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து அந்த ராகு திசையில் கிட்டத்தட்ட 22 வயசில், கிட்டத்தட்ட இவர் வந்து 25 வயசில் வீடு கட்டிட்டார், ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிட்டார். அந்த மாதிரி அமைப்பு ஏன்னா லக்கு மாதிரி, அதாவது ஒரு உழைப்புங்கிறது லக்ன பாவம் சுயமுயற்சிங்கிறது, 9வது பாவங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர் தேடி வந்தது ராகு தசையில் பிரமாதமாக ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆனார். அதேமாரி குரு தசை அடுத்து எப்போ உங்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை. அந்த குரு தசையிலையும் ஜாதகர் என்னென்னா பிரமாதமான அமைப்பு. குரு தசையிலையும் 4, 6, 10 ராகு தசையை விட ஒரு படி மேலே போயிட்டார் குரு தசையில். ஏன்னா அது 4வது, இது வந்து லக்கு வழியாக வந்தது. இதை தக்க வச்சுக்கிட்ட அமைப்பு 4வது வீட்டுக்கு சப்லாடு இவர் என்ன துறையில் வேலை செய்கிறாரோ அதுக்குண்டான பிளானட்டே இங்கே வந்துட்டதால 4, 10 குரு வந்துட்டதால அது 4, 6, 10ங்கிறது நல்லா வந்துச்சு. அதனால் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. பொதுவாக வந்து தனக்காரகன் குரு, அதாவது பொது பணத்துக்கு காரகன் குரு, ஏன்னா இவங்க கார்பரேட் லெவலில் நிறைக்கிறதுல கொஞ்சம் ஒயிட் மணியாகவும் இவருக்கு அப்பப்போ வரும். ஏன்னா கார்பரேட் லெவலில் வரக்கூடிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் வந்து செக்காக கொடுத்துருவாங்க, அப்போ அது ஒயிட் மணியாக தான் அது வரும்.
சில இடத்துல அவர் பிளாக் மணியும் வருது, சில இடத்துல ஒயிட் மணியும் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் அவர் குரு தசைங்கிறதும் ரொம்ப அற்புதமான தசை. அடுத்து வரக்கூடிய சனி தசையும் அவருக்கு நல்லா இருக்கு. அடுத்து வரக்கூடிய சனி தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் சனி புதனுடைய ஸ்டார், குருவுடைய சப்பு. சனியை பார்த்தீங்கன்னா புதனுடைய ஸ்டார், குருவோட சப்பு. இந்த சனி வந்து 4-6 ஏற்கனவே பார்த்த மாதிரி, புதன் அப்படின்னு பார்க்கும்போது 1-6-7, ராகு குருன்னு பார்க்கும்போது புதன் வந்து 1-6, குரு வந்து 4-10. அப்போ இது 1-7 ஒரு சப்தம பாவம், 4-10 ஒரு சப்தம பாவத்தில் அப்படியே 1-4-7-10 போட்டுக்கலாம். இங்கே 1 இருக்குதால் 6 கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் 6-ம் பாவத்துடைய தன்மை கொஞ்சம் வேலை செய்யும், வேலை செய்யாமலும் அப்படியே விட்டுறாது, ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் 6-ம் பாவத்தோட சப்தாடு மீண்டும் நட்சத்திரம் வழியாக 6 வேலை செய்யலையா, அப்போ கூட்டி கேச்சு பார்க்கும்போது இங்கே இங்கே எங்கேயுமே 5, 9, 8, 12 இல்லை. அப்போ சனி தசையும் அவருக்கு பிரமாதமாக இருக்கும். அதாவது இந்த ஜாதகத்தில் என்னென்னா, ரெண்டாவது வீட்டு சப்லாடு இந்த சுக்கரனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை. இருந்தாலும் ரெண்டாவது வீட்டுக்கு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அந்த 4, 6, 10 இந்த மாதிரி பாவத்தை நிறைய பிளானட் தொடர்பு கொண்டதாலையும், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அதாவது ராகு தசை, குரு தசை, சனி தசை மூணுத்துலேயும் அந்த 4-ம் பாவம் இருக்கிறதாலையும், ரெண்டாவது 4 என்பது இவர் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறதால அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு சாதகமாக இருக்கிறதாலையும் இவருக்கு வந்து சிறப்பாக அமைந்தது. அதாவது தனநிலை அப்படிங்கிறது சிறப்பாக அமைந்தது. ரெண்டாம் பாவத்துடைய நட்சத்திரத்தில் யாருமே இல்லாமல் இருந்தாலும் கூட, ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லாமல் இருந்தாலும் கூட, ரெண்டாம் பாவத்தோட திரிகோண சப்தம் அதாவது பரிணாம பாவங்களான 4-ம் பாவத்தை நிறைய பிளானட் காமிக்கிறதால ஒரு அமைப்பு. கிரக காரகம் சுக்கிரனும் குருவும் நல்லா இருந்தது ஒரு அமைப்பு. பெரும்பாலான கிரக இந்த ஜாதகத்தில் 5, 9 பாவத்தை வலுவாக வந்து பெரும்பாலான கிரகங்கள் எதுவும் தொடர்பு கொள்ளலை. அதை நீங்கள் இந்த சார்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஆரம்பத்தில் காமிச்சு பாருங்கள், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு சனி அப்படிங்கிறது பொதுவாக தனநிலைக்கு எப்படி எப்படிலாம் வேலை செய்யணும்னா, ஒரு மொத்தமாக ஒரு பணம் வரணும், லைஃப்பில் வந்து மொத்தமாக ஒரு பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். டெய்லி பணம் வரணும், வாரத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு மினிமம் ஒரு 4 நாளாவது நம்மக்கிட்ட கையில் பணம் வந்துகிட்டே இருக்கணும்னா, அதுக்கு ஜாதகத்தில் சனி வந்து 2-4-6-10 தொடர்பு கொள்ளணும். ஓகேங்களா? சனி வந்து ஒரு மந்த கிரகம், ரெண்டாவது வந்து ஸ்லோ மூவிங் பிளானெட்டு, அதேமாரி ஒரு சில்லறை வியாபாரத்துக்கு காரணம். சின்ன சின்ன பணமும் வரணும், அதாவது நம்ம ஒரே மாதிரி கிளைண்ட் இல்லாமல் சின்ன சின்ன கிளைண்ட்டும் வரணும் அப்படின்னா, டெய்லி இன்கம் வரணும்னா அதுக்கு சனி காரகம். சனி வந்து இந்த ஜாதகத்தில் நல்ல அழகாக 1-4-7-10 இது ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக போயிடுச்சு. மொத்த பணத்துக்கு காரகனான குருவும் நல்லா இருக்குது, தசையும் நல்லா இருக்குது, திரும்ப திரும்ப வந்த தசைகள், பாவ காரகம், கிரக காரகம் எல்லாம் நல்லா இருந்ததால் இவரால் நல்ல சிறப்பாக தொடர்ந்து சம்பாதிச்சுட்டு இருக்க முடியுது. ரெண்டாவது பொருளாதார ரீதியாகவும் நல்ல சிறப்பாக இருக்கார். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்த பதிவில் வேறொரு டாப்பிக்களை பற்றி நம்ம சிறப்பாக ஆய்வு செய்வோம். நன்றி, வணக்கம்.